பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இந்திய நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் ரவிக்குமார் அவர்களும் எழுத்தாளர் பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்காங்க வணக்கம் பல செய்திகள் இன்றைய நாளிதழ்களில் இருக்கு முதல்ல அதிகமாக வரக்கூடிய செய்திகள் வந்து முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய உடல்நிலை பற்றிய செய்திகள் அதற்கு பிறகு காவிரியிலிருந்து இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு ஆறாயிரம் கன அடி தண்ணீர் விட வேண்டும்னு உச்சநீதிமன்றம் சொன்ன செய்தி அதுக்கப்புறம் உரி தாக்குதல் தொடர்பாக இந்தியாவும் பாகிஸ்தானும் பரஸ்பரம் குற்றச்சாட்டு அதற்கு பிறகு சார்க் மாநாடை இந்தியா புறக்கணிக்கிறதுங்கிற போது அந்த மாதிரியான செய்திகள் அதுக்கு பிறகு ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லி மத்திய அரசு நிலைப்பாட சொல்லியிருக்குது இந்த பின்னணியில் கயர்லாஞ்சியில் நடந்த நிகழ்வுகளுக்கு பிறகு முன்னாடி நடந்த படுகொலைகளுக்கு தலித்துகளுக்கு எதிரான நடந்த படுகொலைகளுக்கு பிறகு அந்த இடத்தை ரீவிசிட் பண்ணுறதாக ஒரு கட்டுரை வந்து ஒரு ஆங்கில நாளிதழில் இருக்குது இதையெல்லாம் நேர நேரம் கிடைக்கிறத பொறுத்து இதை பற்றி பேசலாம் முதல்ல வந்து நேற்று மருத்துவமனையிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் காவிரி தொடர்பாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார்னு ஒரு செய்தி வதந்திகளுக்கு உடல்நலம் குறித்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள்னு டாக்டர் ராம்தாஸ் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு அது ஒரு செய்தி மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்களிடமிருந்து அறிக்கைகள் வந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள்ன்னு அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் சமூக வலைத்தளங்களில் உலவக்கூடிய செய்திகள் தான் அதற்கு காரணமாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஆக மருத்துவமனை அதிகாரிகள் மருத்துவமனையில் இருந்து வரக்கூடிய த அறி அதிகாரப்பூர்வமான அறிக்கைகளை மீறி சமூக வலைத்தளங்களில் இது போன்ற செய்திகள் பரவலாக வருது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொதுவாக இந்த கற்பனைகளுக்கும் கதைகளுக்கும் வந்து இந்த மாதிரியான இட்டுக்கட்டப்பட்ட அல்லது எண்ணங்களுக்கும் அல்லது உள்நோக்கங்களுக்கும் நம்ம வந்து பதில் சொல்லவே முடியாது அது வந்து நீங்கள் கட்டுப்படுத்தவும் முடியாது இதுக்கும் மிகப்பெரிய சிக்கல் வந்து இன்னைக்கு வந்து புது இந்த சமூக ஊடகங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ந்த பிற்பாடு ஒவ்வொருத்தரும் தங்களுக்கான கற்பனைகளை வந்து அதுதான் உண்மை போல எழுதுவது என்பது அவர்களுக்கு ரொம்பவும் கைவந்த கலையாக மாறிவிட்டது பிரச்சனை என்னென்னா இதனுடைய இன்னொரு ஃப்ளிப்சைட் தான் நம்ம பார்க்கணும் ஃப்ளிப்சைட் என்னென்னா இப்போ நீங்கள் அமெரிக்காவில் வந்து ஹிலாரி கிளின்டனுக்கு வந்து நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்தாங்க அப்படின்ன உடனே அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்தார்கள் அங்கே மருத்துவமனையில் உடனடியாக அவர்களுக்கு அம்மாவுக்கு என்ன விதமான மருத்துவம் வழங்கப்பட்டது கொடுக்கப்பட்ட மருந்துகள் என்ன அந்த அம்மாவுக்கு என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன அவருடைய தொடர்ச்சியான முன்னேற்றம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றிய மருத்துவமனை அறிக்கை என்பது மிக மிக விரிவாகவும் அதே சமயத்தில் மக்களுக்கு என்ன விஷயங்களை தெரிவிக்க வேண்டுமோ அதை தெரிவிப்பதும் தெரிவிக்கும் விதமாகவும் மிக தெளிவான அறிக்கைகளை வந்து மருத்துவமனை வெளியிட்டது நீங்க ஒரு இப்போ நமக்கு நீங்கள் சொல்கிறதுல உண்டான அப்ஜெக்டிவ்ஸ் தான் மேட்டர்ஸ் அப்படின்னு தோணுது ஒரு தெளிவான மருத்துவ அறிக்கைகள்னு சொல்றீங்க அதே மாதிரியான தெளிவான மலிவான மருத்துவரிகள் இதே மருத்துவமனையில் இருந்தும் முதலமைச்சர் அனுமதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனையில் இருந்தும் ஆரம்பத்தில் வந்தது இந்த நோய்க்காக வந்து சேர்ந்துருக்கிறாங்க இப்போ ஸ்டேபிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிக்கை வருது அப்போ அதை மீறி யாரோ எங்கிருந்தோ அல்லது அவர் தனிநபரோ அல்லது வந்து பலரோ எந்த விதமான மருத்துவ அறிக்கைகள் வரணும் அந்த மருத்துவமனையிலேருந்து இவங்க ஒரு கற்பனையில் இருக்காங்களோ அது வரலன்னா சமூக வலைத்தளங்களில் எதை வேண்டுமானாலும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற ஒரு மனநிலையில் சமூக வலைத்தளங்களில் வர்றதை பார்க்க முடியுமா கண்டிப்பா நீங்க இப்ப நீங்க இதே ஹிலாரி உதாரணத்தையும் சொல்றேன் ஹிலாரிய பற்றி வந்த முழுமையான இந்த மாதிரியான மருத்துவ அறிக்கைகள் ஒட்டி வந்தபோது கூட இதே மாதிரியான யூகங்களும் கற்பனைகளும் வந்து அமெரிக்க ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் தொடர்ச்சியாக எழுதப்பட்டன வளர்ச்சி அடைந்த நாடாக இருந்தாலும் சரி வளர்றதுகின்ற நாடாக நாடாக இருந்தாலும் இந்த இடத்துலயும் இத இருக்கும் இந்த மாதிரியான சிக்கல் கற்பனைகளுக்கு எல்லை இல்லைங்க அதை வந்து கண்டிப்பா எல்லா ஊர்லையும் எல்லாரும் செஞ்சிட்டு தான் இருக்காங்க பிரச்சனை என்னன்னா அரசு தரப்பிலிருந்தும் அதே சமயத்தில் மருத்துவமனை தரப்பிலிருந்தும் ஏன்னா இது வந்து ஒரு பப்ளிக் ஃபிகர் அதனால வந்து நீங்கள் ஒரு பொதுமக்களுடைய மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி இப்போ தனிப்பட்ட அளவில் இருக்கக்கூடிய நம்முடைய ப்ரைவசின்னு வேற நமக்கும் மருத்துவருக்கும் இருக்கக்கூடிய தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறத பற்றி இருக்க ப்ரைவசிங்கிறது வேறு ஆனால் ஒரு பப்ளிக் ஃபிகர்னு வரும்போது அவங்களுடைய உடல்நலனை பற்றி இருக்கக்கூடிய தகவல்களை முழுமையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்பது ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை அதை வந்து முழுமையாக மருத்துவமனை செய்ய வேண்டும் என்பது தான் எதிர்பார்ப்பு ரவி நீங்கள் எப்படி பார்க்குது இல்லை இதில் மருத்துவமனையிலிருந்து சொல்ல வேண்டும்ங்கிறது உண்மைதான் ஆனால் அப்போது ஒரு அவங்க ஒரு பொது மக்களுடைய பிரதிநிதியாக ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை எடுக்கும்போது அவங்க ஒரு தனிநபர் தான் அது எந்த ஒரு இண்டிவிஜுவலும் அவங்களுடைய அந்த மாதிரியான ஒரு பிரைவசி இருக்குது பாருங்க அது வந்து காப்பாற்றப்பட வேண்டியது அவசியம் அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு என்னென்ன மருத்துவங்கள் கொ கொடுக்கப்பட்டது இது எல்லாத்தையும் நம்ம அமெரிக்கா மாதிரி இங்கே டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்க முடியுமான்னு தெரியல எனக்கு ஸோ அதை வந்து நம்ம டிமாண்ட் பண்ணுறதும் சரியாக இருக்காதுன்னு தோணுது எனக்கு அதே போல அவங்க வந்து ஒரு வீடியோ ஆடியோ காட்சிகள் அது மாதிரி ஏதாவது செய்யுங்க முதலமைச்சருடைய உடல்நலம் குறித்து வரக்கூடிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள்னு டாக்டர் ராம்தாஸ் சொல்றதுக்காக மாற்று கருத்து சொல்லல இல்ல நீங்க இல்ல இல்ல நான் நிச்சயமா அப்படிதான் சொல்றேன் நான் ஏன்னா எந்த ஒரு எனக்கே ஒரு நமக்கு வந்த உணவு பிரைவசிங்கிறது எந்த ஒரு பேஷண்டோட பிரைவசியும் பாதுகாக்க வேண்டியது மருத்துவமனையுடைய டியூட்டி அவங்கள பற்றின ஒரு அது அப்போ அந்த லெவலில் இருந்து தான் அவங்க அந்த புல்லட்டினை கொடுக்க முடியும் ஆனால் அந்த புல்லட்டின் வந்து மார்னிங் ஈவினிங் ரெண்டு வேலையும் அவங்க கரெக்டாக கொடுத்துட்ருந்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த யுகங்களை வந்து குறைச்சிருக்கலாம் அது சில சமயம் வந்து கொடுக்குறது சில நாள் ஒரு நாள் ஏதோ கொடுக்காமல் போயிட்டாங்க அப்புறம் ஈவினிங் வந்து கொடுத்தாங்க அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லை இப்போ ஹாஸ்பிட்டல் புல்லட்டின் வந்து இது மாதிரி விவிஐபிஸ் வந்து அட்மிட் ஆகும்போது அவங்க ரெகுலர் புல்லட்டின்ஸ் வந்து கொடுக்கணும் இப்போ நீங்கள் டெல்லியிலலாம் மருத்துவமனையில் அப்படி தான் நடைமுறையை வச்சுருக்காங்க அந்த நடைமுறையே வந்து அப்பல்ல மருத்துவமனையும் கையாண்டாங்கன்னா இந்த அளவுக்கு ஊகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் நேற்று அரசு தரப்பிலிருந்து வந்து அவங்க காவிரி பிரச்சனை தொடர்பாக அங்கே மருத்துவமனையிலேயே ஆலோசனை நடத்தியதாக வந்து ஒரு செய்தி வந்திருக்கு அவங்களே வந்து என்னை இந்த கூட்டத்தில் செயலாளர்கள் மட்டத்திலான அந்த கூட்டத்தில் கலந்துக்கும் போது அவங்க என்ன பேசணும் அப்படிங்கிறத அவங்களே டிக்டேட் பண்ணாங்கன்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு இடையில் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து சமூக வலைதளங்கள் மட்டுமல்ல இது மாதிரி அரசியல் தலைவர்கள் சில பேர் இப்படி அறிக்கை மட்டும் இல்லை மக்கள் செய்தி மையங்கிற ஒரு அமைப்பிலிருந்து ஆளுநருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதப்பட்டு அது வந்து ஒரு கூட வந்து சுற்றில இருந்தது அப்போ இது மாதிரி ஒரு முதலமைச்சருடைய உடல்நிலையை வச்சு நிறைய ஸ்பெக்குலேஷன்ஸையும் யூகங்களையும் கற்பிதங்களையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது அது வந்து ஒரு ஆரோக்கியமானது இல்லை அவங்க எந்த விதத்தில் எதுவாக இருந்தாலும் அவங்க வ விரைவில் குணம் பெற்று திரும்பணும் அதுதான் நம்முடைய விருப்பம் விரைவில் நலமாகி வீடு திரும்பணும் வழக்கமான பணிகள்ல அவங்க ஈடுபடணும் அதுதான் அதுதான் ஏன்னா நம்ம வந்து முதலமைச்சர் இங்க வந்து ஒரு நபர சென்டர் பண்ணி தான் நம்முடைய மாநில அரசு இருக்கு அதுவும் இந்த ஆட்சிங்கிறது அப்படிதான் இருக்கு இப்போ நம்ம மாநிலங்கிறது ரொம்ப கடுமையான பிரச்சனைகள் இருக்குது இப்போ காவிரி பிரச்சனை மாதிரியான விஷயங்கள்ல அவங்க வந்து இருந்து டே டு டே டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிற நிலையில அவங்க விரைவில் எந்த அளவுக்கு விரைவில் குணம் பெற்று திரும்புகிறாங்களோ அந்த அளவுக்கு மாநில நலன்களுக்கு நல்லது இது குறித்த அறிக்கைகள் தானே வருது மீட்டிங் நடத்தினாங்கன்னு சொல்லி அரசு தரப்பில் இந்த அறிக்கைகள் தானே வருது செய்தியாளர் சந்திப்பில் வந்து தலைமை செயலர் பேசுகிறாரா அல்லது அதிகாரிகள் பேசுறாங்களா அரசு சார்பாக அதிகாரிகள் பேசுறாங்களான்னு ஊடகங்கள் சார்பாக ஒரு உணர்வு ஆனா இதுக்கு எண்டே கிடையாது அவங்க தலைமைச் செயலாளர் கூட்டினார்னா அப்புறம் உடல்நலம் ஆயிருக்காங்கன்னு தானே சொல்றாங்க அவங்களே என்ன அப்படின்னு சொல்லி நம்ம அப்படி வந்து தலைமைச் செயலாளர் வந்து பிரஸ் வீட்டு கொடுக்கற இதுவே கிடையாது உதாரணத்துக்கு இதுக்கு முன்னே திரு ஞானதேசிங்கன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருந்தாரு சில மாதங்களுக்கு முன்னே அது தவிர இங்கே வந்து அது மாதிரியான ஒரு கல்ச்சரே கிடையாது அதனால் அவங்கள போய் நம்ம இதில் டிமாண்ட் பண்ண முடியாது ஆனால் அது ரொம்ப குரூஷியலான இஷ்யூ இங்கே அது காவிரி பிரச்சனையில் நம்முடைய வாதங்களை எடுத்து பார்த்தோம்னா நம்ம வாதங்கள்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்குது அது வந்து முதல்வர் வந்து நேரடியாக க கண்காணிப்பில் இருந்து அவங்க வந்து தினப்படி அவங்க உத்தரவு பிறப்பித்து இதை வந்து மானிட்டர் பண்ணணும் ஏன்னா காவிரி பிரச்சனை உடனே பார்த்திங்கன்னா அங்கே அங்கே கேபினெட் மீட்டிங் நடத்தப்படுது உடனே ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தப்படுது உடனே பிரதமரை சந்திக்கிறது அப்படின்னு கர்நாடகாவில் வந்து அந்த நடவடிக்கைங்கிறது வந்து ரொம்ப துரிதமாக இருக்குது இங்கே வந்து எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது அது வந்து அந்த ஆர்க்குமெண்ட்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது அந்த நீங்கள் உயர்நீ உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கில் தமிழக தரப்பு வைக்கப்பட்ட வாதங்களை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க பிறப்பித்த உத்தரவுகளில் அந்த வாதங்கள் மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அதெல்லாம் பார்த்தோம்னா தமிழக தரப்பு வந்து போதுமான அளவுக்கு இந்த அவங்களுடைய வாதங்களை முன்வைக்காம இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது ஏன்னா இப்போ வந்து இருபதாம் தேதி இப்போ வரைக்கும் கொடுக்கப்பட்ட அந்த பன்னெண்டாயிரம் கண்ணாடி இது அதையே வந்து மூணு நாள் வரல அதுலேயே நமக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு டிஎம்சி தண்ணி அவங்க கொடுக்க வேண்டியது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஏழு நாள் வந்து சொன்னால் சுத்தமாக அவங்க வந்து விட முடியாதுன்னு பண்ணிட்டாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது மூணு நாளைக்கு திருப்பி ஆறாயிரம் இது இதெல்லாம் பண்ணாததுக்கெல்லாம் என்னங்கிறத பற்றி ஒன்றுமே கேட்காம திருப்பி மூணு நாளைக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க இது இப்படி சொன்னதுமே உடனே அங்கே வந்து போராட்டம் நடக்குது இது ரொம்ப இந்த சமயத்தில் முதல்வருடைய ஒரு நேரடி பார்வைங்கிறதும் நேரடியான நடவடிக்கைங்கிறதும் ரொம்ப குருஷியலாக இருக்குது முதல்வருடைய நேரடி நடவடிக்கைங்கிறது குருஷியலாக இருக்குது அந்த நேரடி நடவடிக்கைக்கு அவருடைய உடல்நலம் ஒத்துழைக்கணும் மிக விரைவில் குணமாகி அந்த மாதிரி வேலைகளை எடுத்து செய்யணும் அப்படின்னு ரவிக்குமார் சொல்றதை நீங்களே ஏற்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து இந்த குருஷியல் ஸ்டேஜில் இருக்குதுன்னு சொல்றாருல அது நேற்றைய தீர்ப்பு வந்து மீண்டும் பல விதங்கள் பல விவாதங்களை கிளப்புது நாங்க ஒரு உத்தரவு போடுறோம் நாங்க ஒரு தீர்ப்பு கொடுக்குறோம் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு மாநில அரசு சொல்லுது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு லைனை வலியுறுத்தாமல் மீண்டும் வந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீதிமன்றத்தை நாடுவது சரியில்லை அப்படின்னு சொல்றதோ அல்லது இரு மாநிலங்களையும் அழைத்து பேசி மத்திய அரசு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு சொல்றதோ அல்லது கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றணும் ரெண்டு மாநிலங்களும் அதனால பேசணும் அப்படின்னு சொல்றதோ எவ்வளோ தூரம் சரியா இருக்கும் இல்லை இல்லை நீங்கள் இது முன்னாடி செஞ்சிருந்தாங்கன்னா சரி நீங்கள் வந்து அந்த வழக்கு வந்த சமயத்திலேயே நீங்கள் பிரதமரையோ இல்லை வந்து நீர்வளம் துறை அமைச்சரையோ இல்லை வந்து உள்துறை அமைச்சரையோ நீங்க வந்து இந்த மாதிரியான ஒரு இரு மாநிலம் முதல்வரிடம் சந்தித்து பேசுங்கள் அல்லது அவருடைய வந்து அறிவுறுத்துங்கள் இதெல்லாம் நம்ம தெரிவித்திருக்க வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒரு அந்த சமயத்தில் நடந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ நடந்தாலும் தப்பு கிடையாது இப்போ நீங்க வந்து தப்பு கிடையாதுங்கிறது சரி பேச்சுவார்த்தை மூலமாக தான் எல்லா விஷயங்களும் தீர்வு காணணும்னு சரி பட் ஒரு ப்ராசஸ் வந்து கீழே இருந்து ஆரம்பிச்சு மேலே போகுது பல ஆண்டுகளாக பல பத்தாண்டுகளாக பேசி பேசி கடைமடை உரிமைக்காக போராடி போராட்டத்தின் விளைவாக விவசாயிகளுடைய பிரதிநிதியாக தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகளாக அரசுகள் பேசி அரசுகள் பேசுறதுல எந்த விதமான பலனும் இல்லைன்னா உடனே அதற்கு அடுத்த தேர்வாக நீதிமன்றத்தை நாடுதல்ங்கிற ஒரு ப்ராசஸுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் தீர்ப்பாயம் தீர்ப்பாயத்துக்கு பிறகு நீதிமன்றம் எல்லாம் போனதுக்கு பிறகு அங்கு வரக்கூடிய ஒரு தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு மாநிலத்துக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு பதிலாக ஒரு மாநிலத்தை செயல்படுத்த வேண்டும் என்று வற்புறுத்துவதற்கு பதிலாக திரும்பவும் அந்த மாநிலத்தோடு இரண்டு முதலமைச்சர்கள் பேசணும் இரண்டு தலைமைச் செயலர்கள் பேசணும்னு சொல்றது புரிஞ்சுக்க முடியல இதுதான் நீங்கள் இருபதாம் தேதி உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த ஆணைய அந்த பதினெட்டு பக்கம் ஆணை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல பாலி நாரிமன் அவர்கள் தான் வந்து இந்த போர்டு கிரியேட் பண்றதுக்கான அடிப்படையே அவருடைய வாதம் தான் கொடுக்குது அவர் என்ன சொல்றாருன்னா சூப்பர்வைசரி கமிட்டிக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாது உச்சநீதிமன்றமும் இப்போ இதில் வந்து தலையிட்டு ஆணை பிறப்பிக்க முடியாது இவங்க ரெண்டு பேருக்குமே அதில் அதிகாரம் கிடையாதுன்னு அவர் வாதிடுறாரு அதில் வந்து அந்த ட்ரிபுனலோட ஃபைனல் ப்ரடிக்ட்டோட பல பேசேஜஸ்ஸை எடுத்து கோட் பண்ணுறாரு அதன் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் வந்து உடனே மத்திய அரசு கவுன்சிலர் வந்து கேட்குது நீங்கள் ஏன் இது வரைக்கும் போர்டை கிரியேட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் நாங்கள் வந்து நாலு மா வாரம் இது அவகாசம் கொடுக்குது அந்த ஆர்குமெண்ட்டில் தமிழக தரப்புலேருந்து அதை வந்து வைக்கல போர்டு கிரியேட் பண்ணுறதுங்கிறது ஆனால் அப்போ பார்த்த போது என்னாச்சுன்னா நாரிமன் வந்து அவரே பேசி ஏதோ வந்து மாட்டிக்கிட்டாரு சிக்கிக்கிட்டாருன்னு சொன்னாங்க ஆனால் உண்மை அது கிடையாது நாரிமன் வந்து ரொம்ப வந்து மூத்த வழக்கறிஞர் ரொம்ப கன்னிங்கான ஒரு இதில் காவிரி பிரச்சனை தொடர்ச்சி அவர் தான் வந்து கர்நாடகாவுக்கு அப்பீராகிட்டுருக்காரு அதில் என்ன அவர் பண்ணதுன்னா இப்போ கோர்ட்டிலேருந்து இதிலருந்து அந்த பந்தை வந்து மத்திய அரசு பக்கம் தள்ளி விட்டாங்க இப்போ என்ன இப்போ உச்சநீதிமன்றம் அவர் சொன்ன ஆர்குமெண்ட்டை ஏத்துக்கிட்ட மாதிரி தான் இப்போ வந்து கணக்கு இப்போ நீங்க உச்சநீதிமன்றம் வந்து ஒன்றும் இதில் தலையிட முடியாது பெருசாக ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றத வந்து ஏற்றுக்கிட்டா மாதிரி அதனால தான் அது வந்து ஒன்றும் கடுமையாக எதுவும் பேசாம நீங்க வந்து மத்திய அரசு நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு மத்திய அரசு கிட்ட திருப்பி பால தள்ளுறதுங்கிறத தமிழகத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் அது மிக மிகப்பெரிய துரோகம் இது உச்ச நீதிமன்றமே இதை வந்து வந்து இருக்க மாவட்டம் நீதிமன்றம் சொல்வதெல்லாம் சட்டமாகாது அப்படின்னு வேற பேசுறாங்க ஆமா நீங்க இதுல வந்து இது ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில பிரச்சனை நீதிமன்றம் உடனடியாக இதில் நீ கலைக்கிறேன் அதெல்லாம் ஆனால் தமிழ்நாடுன்னு வரும்போது தமிழ்நாடு உரிமைக்காக ஒரு போராட்டம் நடக்கும்போது அப்போ வந்து நீதிமன்றம் எப்படி பிகேவ் பண்ணுதுங்கிறது நீங்கள் பார்க்கணும் நீங்கள் இங்கேயே வந்து ஒரு க கட்டத்தில் தமிழக அரசு ஒரு பந்து அறிவிச்சுது அப்போது திமுக ஆட்சி காலத்தில் சேது சமுத்திர திட்டத்துக்காக அப்போது ஒன்றே என்ன பண்ணுது நீதிமன்றம் கிட்டத்தட்ட ஆட்சி கலைக்கிற அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளோ கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்க இப்போது எவ்வளவு சாஃப்டாக வந்து இந்த பிரச்சனை அணுகுனாங்க ஏன்னா ரெண்டு புள்ளி அஞ்சாறு இதில் டிஎம்சியே முன்னே இருக்குது இருபதாம் தேதி வரைக்குமே பாக்கி இருக்குது அப்புறம் இருபத்தி ஏழு வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்கல இப்போ திருப்பி வந்து நீங்கள் ஆறாயிரம் கொடுங்கன்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு ஒரு இது இது கண்துடைப்பு கூட இல்லை அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது இது தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் தேவை இல்லை ஏன்னா இது எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆடுற நாடகம் மாதிரி இருக்குது நீங்கள் ஒரு நாரிமன் அவர்கள் அந்த அந்த வார்த்தை வைக்கும் போதே இதோ இதோ நடக்க போகுதுன்னு ஒரு சந்தேகம் வந்தது அது தெளிவாக தெரியுது தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக தண்ணியும் வரப்போகிறது இல்லை அவங்க வந்து அந்த மேலாண்மை வாரியத்தையும் வந்து நம்ம வெற்றி நல்லா மேலாண்மை வாரியம் வந்து கிரியேட் பண்ணுறதுங்கிறது அதுக்கு தடைகள் போட முடியுமோ எல்லாமே செய்வாங்க அதுக்கு உச்ச நீதிமன்றமே அதுக்கு உறுதுணையாக இருக்க போதுங்கிற மாதிரியான நமக்கு கிடைக்குது ரொம்ப நம்ம வந்து தமிழ்நாடுங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல்ல இருக்குது தமிழ்நாடு ஆபத்தான நீதித்துறை சார்ந்த நீதித்துறை மேல மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை மேல நம்பிக்கை கூட ஆட்டம் காணுதோ அப்படின்னு தோணுது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்ம விருப்பமாக இருக்கு அனைத்து பிரச்சனைகளுக்கும் நீதிமன்றத்தை நாடுவது சரியல்ல அப்படின்னு சொல்வதன் பொருள் என்ன இல்லைங்க நீங்கள் ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் இந்த இந்த காவிரி பிரச்சனை விஷயத்தில் இப்போ நீங்கள் வந்து லாஸ் இது வந்து அவர்களுக்கு கௌரவத்தை குறைவது குறைப்பதற்கான ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா ஒரு நீ உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது உத்தரவை வழங்குகிறது உத்தரவை பின்பற்ற வேண்டியது மாநில அரசுடைய கடமை அதை வந்து வலியுறுத்த வேண்டியது மத்திய அரசனுடைய கடமை இது அத்தனையுமே அவர்கள் தங்களுடைய பணிகளில் தவறுகிறார்கள் அவர்களால் அதை நடைமுறை நடைமுறைப்படுத்த முடியவில்லை இப்போ இதுதான் வந்து அதுக்கு ஒரு ஒரு பிடிவாதம் அங்கே இருக்குது ஒரு அதுக்கு வந்து ஒரு ஆள் பார்ட்டி ஏதாவது நீங்கள் கும்பலாக சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு தீர்மானத்தை போட்டு நீங்கள் அத்தனை பேருடைய உணர்வுகளையும் நாங்கள் தான் பிரதிபலிக்கிறோம்னு பேசும்போது இது மொத்த மாநிலத்துடைய கருத்தாக அங்கே முன்வைக்கப்படும் சாதாரணமான விஷயம் ரோட்ல நடக்கக்கூடிய தனி மனிதன் கல் எடுத்து தெரிஞ்சா அவன் குற்றவாளி கும்பலாக வன்முறை செய்தா அதுக்கு வந்து ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி நீங்க வந்து ஒரு அரசு அமைச்சரவை தீர்மானம் மூலமாக நீதிமன்றத்தை புறக்கணி நீதிமன்றத்தை அவமதிப்பு செய்தா நடவடிக்கை கிடையாது அதாவது என்ன நடக்குதுன்னா இப்போ இந்த சூழ்நிலையில நீங்க நீதிமன்றம் தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் உடனடியாக நீங்கள் வந்து மத்திய அரசை கூப்பிட்டு நீங்க பேசுங்க நீங்க வந்து ஏன் இதுக்கான ஒரு ம இரண்டு மாநில முதல்வரோடும் பேசக்கூடாது இதெல்லாம் வந்து என்னன்னா கண்டிப்பாக ஒரு லெவலில் அவர்களால் அதை தங்களுடைய தீர்ப்பை வலியுறுத்துவதற்கான ஒரு வழிமுறைகள் இருக்கா இருக்கு இருக்குது அதை அவர்கள் செய்வார்களா என்றால் இனிமேலாம் அதை என்ன செய்ய போகிறாள்னு தெரியும் ஆனால் அதற்கு முன் நடவடிக்கையாக நீங்கள் வந்து மாநில முதல்வரிடம் கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு மத்திய அரசு ஏன்னா மத்திய அரசு இதில் எந்த விதமான நடவடிக்கையுமே எடுக்க தயாராக இல்லை இதுவரைக்கும் நீங்க நீங்கள் இதில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆங்கிள் என்னன்னா இது இப்போ இவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு இது அத்தனையுமே உத்தரவு எல்லாத்தையும் மத்திய அரசு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இன்று வரை இரண்டு மாநில முதல்வர்களையோ அங்கே இருக்கக்கூடிய நீராதாரத்துறை துறை வல்லுநர்களையோ கூப்பிட்டு நீங்க எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் வலியுறுத்துவதற்கு அவர்கள் இறங்கவே இல்லை அப்போ அவங்களுடைய லோக்கல் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கு நீங்க இதே தீர்மானத்துக்கு நீங்க அங்கே கூட பாஜகவும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அப்ப அடிப்படையில் என்ன அந்த பொறுப்பு நிறைவேற்ற வேண்டிய மத்திய அரசுக்கான பொறுப்பு ஒன்று இருக்கிறது இல்லையா அதை அவர்கள் விட்டார்களோ என்ற சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நீங்க திருப்பியும் உச்ச நீதிமன்றம் அதை தெரிவிக்கிறது அரசியல் ரீதியாக மத்திய அரசுக்கு எதிராகவும் கர்நாடக அரசுக்கு எதிராகவும் இந்த வழக்கில் சாதகமான அம்சங்கள் இருக்கு எதிராக தமிழ்நாட்டுக்கு சாதகமான அம்சங்கள் இருக்குது அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த மாதிரி பேசுகிறீங்க எல்லா நீதிமன்ற தீர்ப்புகளையும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளையும் தமிழ்நாடு ம அரசு மதிக்குதா அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற அரசியல் குழுக்கள் அல்லது கட்சிகள் வந்து ஏற்கிறீங்களா அப்படின்னு இதற்கு பதிலாக சிலர் வந்து கேள்விகளை முன்வைக்கிறாங்க ரொம்ப தெளிவான விஷயம் எல்லாேருக்கும் தெரிஞ்ச பதில்தான்

அப்பீலுக்கு வழி இல்லைங்கிறதுனால அதனுடைய இறுதி தீர்ப்பை நடைமுறைப்படுத்தணும்னு தான் கோர்றோம் இதில் வந்து எல்லா தமிழ்நாட்டுக்கு பாதகமாக போகிற விஷயமா இருந்தாலும் சரி சாதகமாக போகிற விஷயமா இருந்தாலும் சரி அதுதானே நடைமுறை அதனால இதில் தமிழ்நாடு தமிழ்நாடு சாதகமாக இருக்கா எதிராக இருக்காங்கிறத பத்தி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி பதிலும் சொல்றாங்க அதை தாண்டி அரசியல் ரீதியாக நம்ம எப்படி இல்லை இப்போ இந்த மாதிரியான மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் அது வெறும் நதிநீர் தீவா தாவா மட்டுமல்ல இன்னும் பல பிரச்சனைகள் இப்போ இது மாதிரியான ஜிஎஸ்டி மாதிரியான விஷயங்கள் வந்ததுன்னா இது மாதிரி பல இது எல்லாம் இப்போ இதை ரிசால்வ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்பட்ட நமக்கு ப அதில் பரிந்துரைக்கப்பட்ட விஷயங்கள் தான் நமக்கு இருக்குது இப்போ அதெல்லாத்தையும் நம்ம காலி பண்ணிட்டோம்னு வச்சிங்க இது ஒரு கூட்டாட்சிங்கிறத நம்மளே வந்து நிராகரிச்சிட்டதுக்கு அப்புறம் எப்படி என்னத்தை சொல்லி நம்ம இந்தியாங்கிற ஒரு கருத்தாக்கத்தை நம்ம காப்பாற்ற போகிறோம் இது எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது ஒரு பக்கம் வந்து பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்க பாஜக அதை வந்து ஒரு எல்லாருமே நம்ம வந்து ஒன்றுபட்ட இந்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அதுக்கான எல்லா அடிப்படைகளையும் உடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ இன்னும் பாஜகவை தான் அங்கே வந்து அங்கே இருக்கிற காங்கிரஸ் அரசுக்கு கர்நாடகாவில் மிகப்பெரிய நிர்பந்தத்தை வந்து பா பாஜக தான் அவங்க கொடுத்துட்ருக்கு ஏன்னா அடுத்து ஆட்சி எப்படியாவது பிடிச்சணுங்கிறதுக்காக இதை வச்சு அவங்க காங்கிரஸை வந்து டிஸ்கிரிபியூட் பண்ண பார்க்குறாங்க அதுக்காக அதனால் அவங்க வந்து இன்னும் மோர் சாவிஸ்டிக்காக வந்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு காங்கிரஸ் தள்ளப்படுது இந்த மாதிரியான ஒரு போட்டியில் வந்து இருந்துக்கிட்டு மத்திய அரசுல இருந்துட்டு அவங்க எப்படி மேலாண்மை வாரியத்தை அமைப்பாங்க நிச்சயமாக மத்திய அரசு தானாக மேலாண்மை வாரியத்தை நாலு வாரம் இல்லை இன்னும் வந்து நாலு மாதம் வந்து சரியாக இருந்தாலும் எனக்கு இது நாலு வருஷம்னா கூட மத்திய அரசு மேலாண்மை வாரியத்தை அவ்வளோ எளிதாக அமைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு தென்படவே இல்லை அதுதான் மத்திய மத்திய அரசு மத்திய அரசினுடைய செயலால் செயல் காரணமாக அல்லது செயல்படாமல் இருத்தல் காரணமாக இந்தியாவின் பல பகுதிகளில் ஏதேனும் போராட்டங்கள் அது எதுன்னு சொல்லி அமைதியின்மை இருந்ததுன்னா அது கடைசியில எப்படி போய் முடியுங்கிறத எழுபதுகளில் நம்ம பார்த்துருக்கிறோம் அதனால இது ஒருவேளை திட்டமிட்டே கூட அந்த மாதிரி விஷயங்கள் வளர்க்கப்படுகிறது அப்படி கிடையாதுங்க ஏன்னா இப்போ ஈழ பிரச்சனையில காங்கிரஸ் செய்த மிகப்பெரிய இதை பார்த்தோம் அப்போ காங்கிரஸை வந்து சுத்தமாக தமிழ்நாட்டில இருந்து புறப்படுத்திடணுங்கிற அளவுக்கு இங்க வந்து போராட்டங்கள் நடைபெற்றது இன்றைக்கி வந்து எதுவுமே இல்லைங்களா அப்படி போராடினவங்கள வந்து எல்லாம் க இதோடு சேர்ந்து தான் இருக்காங்க அது மாதிரி இப்போ இவங்களும் அப்போ வசதியாக வந்து அறிக்கை கொடுத்துக்கிறாங்க இங்கே இருக்கிற லோக்கல் லீடர்ஸ் வந்து இப்போ பாஜகவுக்கு எதிராகவோ காங்கிரஸுக்கு எதிராகவோ ஒரு அரசியல் நிர்பந்தம் வந்தால் வழியாக அவங்க வந்து இதில் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு இப்போ நீங்கள் இதே வந்து காட்சிக்கு வந்து இருந்த சமயமா இருந்ததுன்னா மேபி கர்நாடகாவில் கூட நீங்க இதே சித்தராமையா இந்த தீர்ப்பை எல்லாம் நடைமுறைப்படுத்தி இருப்பாரு இன்னும் ஓராண்டு தேர்தல் இருக்கும்பொழுது எந்த முடிவும் எடுக்க எடுப்பதற்கோ எந்த செயல்பாட்டையும் இறங்கி வந்து ஒரு கெட்ட பேரை சம்பாதித்துக் கொள்வதற்கு நிச்சயமாக கர்நாடக அரசு வந்து காங்கிரஸ் அரசு வந்து துணியாகுது அதுதான் நடக்கக்கூடிய பிரச்சனை இதில் தேர்தல் வெற்றி தான் எல்லாவற்றையும் விட முக்கியம்

சார்க் மாநாட்டை புறக்கணிக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளிதழ்களில் செய்தி இருக்குது சார்க் மாநாட்டை புறக்கணிக்கப் போகிறார் அதுக்கு பிறகு வர்த்தகத்தில் பாகிஸ்தானுக்கு சிறப்பு அந்தஸ்து ஆய்வு செய்ய மத்திய அரசு முடிவு அப்படின்னு சொல்லி செய்தி இருக்குது உரி தாக்குதல் சம்பவம் வந்து சம்பவம் தொடர்பாக பாகிஸ்தான் தூதரிடம் ஆதாரங்களை அளித்தது இந்தியா அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது உரி தாக்குதல் சம்பவம் இந்தியாவே அரங்கேற்றிய சதி பாகிஸ்தான் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில் உரிய சுத்தியே நிறைய செய்திகள் இருக்குது வெங்கடேஷ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அரசு அதை கையாள்வதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் அரசு வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று எடுத்திருக்கு சர்வதேச அளவில் வந்து ஐசோலேட் பண்ணணும் அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு சர்வதேச ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜிக் ஐசோலேஷன் சொல்றாங்க அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஐசோலேஷனுக்கான ஒரு முகாந்திரமாக நீங்கள் ஐநாவில் பேசுவதிலேருந்து தொடங்கி நீங்கள் நேற்று சுஷ்மா ஸ்வராஜ் பேசியிருக்காங்க இந்த ஏனம் கபூர் பேசியிருக்காங்க இது எல்லாமே நடந்துகிட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்கள் உள்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு சிந்து நதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து பகிர்ந்து கொள்வதில் இருக்கக்கூடிய உரிமை உரிமைகளை நாங்கள் வந்து எங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் இப்ப இதே மாதிரி நீங்க சொன்ன அடுத்த செய்திகளை அத்தனையுமே இந்த சார்க் மாநாட்டுக்கு போட இது எல்லாமே நீங்க பாகிஸ்தான் மேல் வைக்கக்கூடிய அழுத்தமாக இவர்கள் கருதுகிறார்கள் இதுல சிக்கல் என்னன்னா இந்த விதமான அழுத்தங்கள் அத்தனையும் என்ன விதமான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு முக்கியமாக இப்போ இவர்கள் செய்யக்கூடிய விரும்பக்கூடியது என்னவென்றால் இப்படியெல்லாம் செய்வதன் மூலமாக பாகிஸ்தான் தன்னுடைய இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையோ அல்லது வந்து இந்த மாதிரியான மறைமுக தாக்குதல்களையோ நிறுத்திவிடும் என்றோ அவர்கள் தங்களுடைய பாணிகளை மாட்டிக்கொள்வார்கள் என்றோ எதிர்பார்ப்பது எவ்வளவு தூரம் சரியாக இருக்கும் அவர்கள் தங்களுடைய எண்ணங்கள் வந்து இதில் மிகப்பெரிய சிக்கல் வந்து திருச ஒரு இன் ஒரு இன்டெக்ரலான ஒரு வன்மம் ஒன்று இருக்கிறது உள்ளுக்குள்ளே இன்னைக்கு இல்லை நீங்கள் அறுபது ஆண்டுகளாக எழுபது ஆண்டுகளாக இந்தியாவுடைய வளர்ச்சியை பாதிக்க வேண்டும் இந்தியாவினுடைய எண்ணங்களை இந்தியாவுடைய முன்னேற்றத்தை பாதிக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய ஒரு அது வந்து ஒரு ஸ்ட்ரட்டியை அவர்கள் வந்து பாகிஸ்தான் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த எதிர்மு வினைகள் அத்தனையுமே என்ன அவர்களுடைய அங்க ராணுவம் வேறையாக இருக்குது ஆ ஆட்சி செய்பவர்கள் வேறையாக இருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ராணுவம் வேறவாக இருக்கு அரசு ஆட்சி செய்பவர்கள் வேறவாக இருக்கு மக்கள் வேறவாக வேறவாக இருக்கும் அப்போ இங்கே இப்போ வந்து நாம எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அவங்கள நீங்க சொன்ன முக்கியமான லைன் அதுதான் நம் அழுத்தங்கள் காரணமாக எடுக்கக்கூடிய நிறைய விளையக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அதை பார்க்கணும்னு அந்த விளைவுகள் என்னன்னு பார்த்தா பெரும்பாலும் நம்ம வந்து ஈராக்குக்கு எதிராக அமெரிக்க நாடுகளுடைய தடை அமெரிக்கா ஆங்கிலேய மற்ற நாடு ஆஸ்திரேலியா உள்ள நாடுகளுடைய தடை அப்புறம் பல இடங்களில் ரஷ்யாவுக்கு எதிராக முதல்ல ரஷ்யாவுக்கு எதிரான தடைகள் பொருளாதார தடைகள் போன்ற பல தடைகள் பெரும்பாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களை தான் மிக கடுமையாக பாதிச்சிருக்குது இதை நம்ம ஒன்றை பார்க்கணும் அதாவது இப்போது இருக்கிற பாஜக அரசு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி எட்டில் மன்மோகன் சிங் அரசும் இதே மாதிரியான ஒரு வார் லைக் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க பாருங்கள் அந்த ஏ அந்த விளிம்பு வரைக்கும் போனது அப்பயே வந்து ஒரு யுத்தம் வரும் ஒரு சிறு அளவிலான ஒரு யுத்தத்துக்கு இந்தியா தயாராகிடுச்சு ட்ரூப்ஸ் மூமெண்ட்லாம் இருந்தது ரெண்டுமே பார்டரில் ட்ரூப்ஸை குவித்தாங்க இதெல்லாமே நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு கடுமையான ஒரு நிலை வந்தது அப்போயும் அப்போ பேசப்பட்ட அந்த கோல்ட் ஸ்டார்ட் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து இந்தியா சில செலக்டிவ் டார்கெட்ஸை வந்து அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி அப்பயும் பாகிஸ்தான் சொல்லி புகார் சொன்னாங்க இன்றைக்கும் அதே புகாராக சொல்கிறாங்க ஸோ ரெண்டுக்கும் இப்போ ஒரு பேரலல் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டுக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுக்கும் அதுக்கு முன்னால் நடந்தா தாக்குதல் அங்கே வந்து அப்போது மும்பை தாக்குதல் இப்படி பல விஷயங்கள் நடந்தது இந்த இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் சொன்ன சர்வதேச நிலை அமெரிக்கா வந்து முன்னெடுக்கிற பயங்கரவாதத்துக்கு எதிரான யுத்தம்ங்கிற பேர்லையோ அல்லது ஏதோ ஒரு பேரிலோ வந்து ஜனநாயகத்தை காப்பாற்ற போகிறோன்னு ஈராக்லேயோ அல்லது ம மத்திய கிழக்கு நாடுகள்லையோ அவங்க தலையீடுகள் எல்லாமே அமெரிக்காவுடைய பொருளாதார நலன்களுக்கானதாக இருக்குங்கிறது இப்போ வெளிப்படையாக இருக்குது அப்போ இருந்து குற்றச்சாட்டாக இருந்தது இப்போ ஆதாரபூர்வமாக வெளிப்பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் இந்தியாவுடைய இந்த வ வார்லைக்கு சுச்சுவேஷனை அவங்க கிரியேட் பண்ணுறதுங்கிறது இவங்களுக்கு எந்த பொருளாதார நாளில் பொருளாதார சேதத்தை ஏற்படுத்துது ஒரு ட்ரூப் மூமெண்ட்டை நீங்கள் பண்ணிங்கன்னாவே பலநூறு கோடி ரூபாய் வந்து அதுக்கு செலவாகும் அது மட்டும் இல்லை இன்றைக்கி உலக பொருளாதார சூழலில் இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டதுனாவே உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் பயங்கர ஒரு கிராஷ் ஏற்கனவே வந்து இந்தியாவுடைய பொருளாதாரங்கிறது அவ்வளோ ஒன்றும் பா சாதகமாக இல்லை ஒன்றும் நம்ம ஆரோக்கியமான ஒரு நிலையில் நம்ம பொருளாதார நிலை இல்லை அப்படி இருக்கும்போது இப்படி வந்து வா இது மாதிரி ஒரு யுத்தம் பற்றின பேச்சு அண்டை நாடுகளோடு வந்து ஒரு முருகல் நிலைங்கிறது இருக்குது பாருங்கள் இது எந்த விதத்திலையும் இந்திய பொருளாதாரத்துக்கு இந்தியாவில் இருக்கிற சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு நன்மை பார்க்கக்கூடியது இல்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ரெண்டாயிரத்தி எட்டுல காங்கிரஸ் அரசு சாதாரண மக்களை பாதிக்கும் ரொம்ப கோடி பேர் இறந்து போனாலும் பரவாயில்லை இறுதி வெற்றி நம்முடையதாக இருக்கணும் மீதி இருக்கிற நூத்தி பத்து பேர் நூத்தி பத்து கோடிக்காவது இல்ல அந்த பத்து கோடியில அவரு இருப்பாரான்னு இப்படி ஸ்டேட்மெண்ட் சொல்றவரு பத்து கோடி பேர் செத்து போறதுல நான் முதல் ஆளா இருப்பேன்னு சொல்லி அங்க போனா நல்லா இருக்கும் சும்மா எங்கேயே இருந்துக்கிட்டே இது மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டு இருக்கிறவங்களாம் இவங்க தான் வந்து நாட்டுக்கு மிகப்பெரிய கேடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவ இன்னைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி எட்டு காங்கிரஸாக இருந்தாலும் சரி பதினாறில் பிறகு பாஜகவாக இருந்தாலும் சரி இவங்களுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னால் ஒரு தேர்தல் நோக்கம் இருக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வெங்கடேஷ் சொன்னதை இங்கே பொருத்தி பார்க்க ஆமாம் தேர்தல் நோக்கம் எது செய்தாலும் தேர்தல் வெற்றியை நோக்கி தான் செய்ய அத மட்டுமே பாக்குறாங்க இங்க நீங்க பல பத்து கோடி பேர் நீங்க ரெண்டாயிரத்தி இருந்து நீங்க சொல்லும் போதே எனக்கு அந்த உணர்வு வந்தது ரெண்டாயிரத்தி எட்டுல இதே மாதிரி வார் லக் சுச்சுவேஷன் மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது சொல்லும் போதே ஒரு இடத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கறது சேர்த்து வருது அதே மாதிரிதான் இப்போ வந்து சில செலக்டிவா வட இந்தியாவுல நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தல்கள் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் ரொம்ப குரூஷியலானது அதனால வந்து இது மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துறாங்களா இது மாதிரியான ஒரு தே தேசப்பற்று அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக சொல்லி மக்களை வந்து ரவுஸ் பண்ணுறதுக்கு அப்படி முயற்சி பண்ணுறாங்களா ஆனால் இது வந்து அப்படி பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டில் அவங்க இறங்கியிருக்காங்க இந்திய பொருளாதார மண்டல ரொம்ப கடுமையான பின் பின்னடைவியை வந்து இந்தியா வந்து சந்திக்கும் இதில் பொருளாதார ரீதியாக நீங்கள் யுத்தத்தில் வெற்றி பெறுறதெல்லாம் இன்றைக்கி வந்து எந்த நாட்டுக்கும் இறுதி வச்சுங்கிறது இன்றைய சூழலில் சாத்தியமே இல்லை நீங்கள் அது அதுக்கு வந்து நாங்கள் முன்ன மாதிரி பங்களாதேஷ் யுத்தம் மாதிரியோ அது அதுக்கு முன்னே நடந்த பாகிஸ்தான் யுத்தம் மாதிரியோ இனிமே ஒரு யுத்தத்தை நடத்த முடியாது என்பதை நம்ம நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் எனவே நீங்கள் வந்து இது மாதிரி சில கிருக்கர்கள் சொல்வது போல் வந்து நம்ம இப்போ எத்தனை கோடி பேர் சேர்த்தாலும் நமக்கு இறுதி வச்சுங்கிற அந்த கனவே கிடையாது போர் என்பதில் இறுதி வெட்டிங்கிறது யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற நிலைமைக்கு பல போர்களை பார்த்து உலகம் வந்துருச்சு ஆனாலும் பல்வேறு பகுதிகளில் போரை பற்றிய கூக்குரல்கள் அதிகமாகிட்டே தான் இருக்கு இல்லை இது இப்போ எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக பாகிஸ்தானும் சரி இந்தியாவும் சரி போர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இறங்கவே இறங்காது இது மறைமுக போராகத்தான் இருக்கும் இப்போ நீங்க இந்தியா வந்து இப்போ நீங்கள் பலூச்சிஸ்தான் பற்றி பேசுவதற்கான காரணங்கள் என்ன அல்லது அவர்கள் ஏன் நம்முடைய உரி தாக்குதலையோ இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு உள்நாட்டு பிரச்சனைகள் பற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுக்கு நீங்கள் பாகிஸ்தான் நம்மகிட்ட பற்றி பேசுவேன் இப்போ நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் பாதிக்கப்படுகிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பாதிக்கப்படும் இது எல்லாம் வந்து அது அவங்களுடைய நம்மளுடைய ஒரு இன்டர்னல் விஷயங்களில் செபர்டைஜ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட பாகிஸ்தான் பேசுது நாம வந்து அவங்களுடைய பலுச்சிஸ்தான் பிரச்சனைகளை எடுத்து பேசுகிறோம் இப்போ இது எல்லாமே என்னென்னா ஒரு மறைமுக போர் மறைமுக தாக்குதல் மறைமுகமான ஒரு 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 தூண்டுதல்கள்தான் இருக்கிறதே தவிர இதெல்லாம் வந்து நிச்சயமாக நேரடியாக போருக்கு போய் நிறுத்திவிடும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஏன்னா கண்டிப்பாக போர் என்று வந்தால் அதில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இரண்டு நாடுகளுக்குமே தெரியும் இரண்டு நேருமே இரண்டு இரண்டு நாடுகளுமே அணு ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் என்ற ஒரு நோக்கில் இருந்தும் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் இதுக்கு அப்பாற்பட்டு இதுல இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த மாதிரியான பதற்றத்தை தொடர்ச்சியாக நீங்கள் உருவாக்கி கொண்டே இருப்பதன் மூலமாக இப்ப நீங்க ஒண்ணு இல்ல நமக்கு சர்வதேச அளவில் இப்ப நீங்க வந்து ஐநால போய் பேசுறோம் அப்படின்னும் போது இந்தியாவுடைய நிலைப்பாட்டை சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொள்கின்றன எக்ஸெப்ட் ஒரு ரெண்டு மூணு நாடுகளை தவிர நீங்க மற்ற நாடுகள் எல்லாம் இதை ஏற்றுக்கொள்கின்ற என்ற சூழ்நிலையில் இப்ப நீங்க வந்து இதுல சிந்து நதியில தண்ணி தரத்துக்கான ஒரு ஒப்பந்தத்தை நான் வந்து தடை போடுவேன் இல்ல இந்த மாதிரி பல்வேறு

போரை நோக்கி இந்தியா போகணும்னு ஒரு இல்லை அது வந்து நீச்சத்து வேகமான ஒரு வந்து அதுதாங்க அப்படி இருக்கிற அப்படி பேசுறவங்களுக்கெல்லாம் உள்நோக்கம் இருக்குது அவங்க சுயலாபத்துக்காக அப்படி பேசுறாங்க இன்னொன்னு சார்க் மீட்டிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுனாலயோ இண்டஸ் டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து அதுல நாங்கள் கலந்துக்காம இருக்கிறது இது இது மாதிரியான சிம்பாலிக் இதுக்கெல்லாம் வந்து தீர்ந்து போயிடுச்சு சார்க் நாடுகள் சார்கூட்டத்தை பல முறை இந்தியா வந்து புறக்கணிச்சிருக்கு அதனால ஒன்றும் பெரிய விளைவெல்லாம் ஏற்படுத்திட முடியாது அதுக்கு வந்து எந்த பலனும் இருக்க போகிறதில்ல பிரச்சனையை வந்து பேச்சுவார்த்தை மூலமாக பேசி தீர்க்கிறது தான் இதுக்கு வந்து சிறந்த வழியே தவிர இது மாதிரியான முருகல் நிலையை அதிகப்படுத்துறதுங்கிறது ரெண்டு நாடுகளுக்கும் வந்து கேடாக முடியும் முக்கியமாக இது பாகிஸ்தானுக்கு கேடாங்கிறத பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை இந்தியாவுக்கு மிகப்பெரிய கேடாக முடியும் அது சாதாரண ஏழை எளிய மக்கள் மேலே தான் அந்த பாரம் முழுவதும் சுமத்தப்படும் எனவே ஆட்சியாளர்கள் வந்து பொறுப்போடு வந்து தேவைப்படும் இந்த விதத்தில் பிரதமர் வந்து இப்போ அண்மையில் பேசிட்டு வந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்டரெண்ட்லாம் சொல்லி அவர் சொன்னாலும் கூட அது நல்ல விஷயம்னு தான் நான் பார்த்தேன் ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்கு விரைவில் புதிய சட்டம் உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு வழக்கறிஞர்கள் தகவல் வழக்கறிஞர் தகவல் சொல்லியிருக்கிறதாக ஒரு செய்தி இருக்குது இன்றைய நாளிதழில் அது ஒரு செய்தி அதே சமயம் கேரளாஞ்சியில் மீண்டும் போய் பார்த்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்ததாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி ஹிண்டுவில் ஸ்டோரி டூ டூ காஸ்ட் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை மற்றும் போன்ற மூன்று செய்திகள் இன்றைய நாளிதழ்களில் இந்த இது தொடர்பாக முக்கியமான இடம் முக்கியமாக இடம் பெற்றிருக்குது ஆணவ கொலைகளை தடுக்க விரைவில் புதிய சட்டம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்குது நீங்கள் மாநிலத்துக்குள்ளே அந்த கோரிக்கையை முன் வலியுறுத்திட்டு இருக்கிற அமைப்பை சார்ந்தவர் நீங்கள் இப்போ மத்திய அரசு அந்த நிலைப்பாட்டை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லை இதில் முக்கியமாக ஒன்று நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த பொதுநல வழக்கை தொடர்ந்த திரு வாராகி வராகி அவரை நான் முதல்ல பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா பல பேர் பல பொதுநல வழக்குங்கிறத பல விஷயங்களுக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க இது மாதிரி சமூக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனைக்காக அவர் நீதிமன்றத்தை இருந்து ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம் அடுத்தது அதில் எ எதிர் மனுதாரர்களாக வந்து அவர் வந்து மாநில அரசையும் எதிர்க்கட்சி தலைவரையும் ரெண்டு பேரையும் சேர்த்துருக்காரு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் சார்பாக ஆஜரான வழக்கறிஞரும் அது மாதிரி சட்டம் தேவை நான் அதுக்கு முன்னையே அந்த சட்டத்துக்காக காத்திருக்காமல் அதற்கு முன்பாகவே காவலர்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு பயிற்சியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சாதகமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க ஏன்னா இப்போ ஆணவ கொலைகளுக்காக சட்டம் ஏற்றணும்னு சொல்லி அவங்க வெளிப்படையாக எந்த ஒரு நிலைப்பாட்டையும் மேற்கொண்டதில்லை அது மாதிரியான பேசாத நிலையில் இன்றைக்கி நீதிமன்றத்தில் அதை வந்து ஏற்றுக்கொண்டு அதுக்கு இடையிலேயும் ஒரு அதை செய்யணும் அப்படிங்கிறது இந்த ஆணவ கொலைகள் அதிகமாக இருக்குங்கிறத அங்கீகரிக்கிறது ஒரு எதிர்கட்சியை அப்படிங்கிறத மாதிரி பார்க்குறேன் அதுக்காகவும் திமுகவுக்கு குறிப்பாக திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இந்த ஆணவ கொலைகள்ங்கிறது வந்து முதல்ல வந்து அதிகமாக வட இந்தியாவில் அதுவும் ஹரியானா மாநிலத்தில் தான் பேசப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருந்தது ஆனால் இந்திய அளவில் நீங்கள் நம்முடைய இந்த தேசிய குற்ற ஆவண மையத்துடைய அந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமான கொலைகள் நடந்ததுங்கிற புள்ளி உரம் வந்து நமக்கெல்லாம் அதிர்ச்சி அளித்தது இப்போது இந்த ஆணவ கொலை பிரதேசத்துக்கு அடுத்தாப்லையா இல்லை இது இந்தியாவிலேயே குறிப்பாக ஆமாம் இந்தியாவிலேயே அதிகமான கொலைங்க தான் அடுத்தது இது ஆணவ கொலைகளுக்காக சட்டமேயற்றுங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் திரு மார்க்கண்டேய கட்ஜூ அவர்கள் நீதிபதியாக இருந்தபோதே ஒரு விரிவான தீர்ப்பு வழங்கியிருக்காரு அடுத்தது தே சட்ட ஆணையம் வந்து தனியாக பரிந்துரை வழங்கியிருக்கு அதுக்கப்புறம் நிர்பயா மரணத்தை அடுத்து அமைக்கப்பட்ட வர்மா கமிஷனில் தனி சாப்டரே இதுக்காக போட்டு இதுக்காக ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வரணும்னு சொன்னாங்க இது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது இது வரைக்கும் அந்த சமயத்தில் எந்த நடவடிக்கை எடுக்கல காங்கிரஸ் வந்து வர்மா கமிஷன் மேலே சில நடவடிக்கை எடுத்தது ஆனால் கொலை தொடர்பாக எந்த நடவடிக்கையும் அப்போ இருந்த மன்மோகன் சிங் அரசு எடுக்கலை அதுக்கப்புறம் அதே நிலையை தான் வந்து இன்றைக்கி இருக்க பாஜக அரசும் பின்பற்றி வந்தது ஆனால் முதல் முறையாக இப்போ வந்து நாங்கள் அதை பரிசீலனை இருக்குது அப்படின்னு வந்து மத்திய அரசுடைய கவுன்சில் வந்து சொல்லியிருக்காரு இது வந்து இப்போ இருக்கிற வழக்கை வந்து ஒத்தி வைக்கிறது அல்லது இதை சமாளிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு சாப்பா அது உண்மையிலேயே மத்திய அரசு அதில் வந்து ஆர்வமாக இருக்கா அப்படிங்கிறத அவங்களோட நடவடிக்கைகளை தான் நம்ம பார்க்கணும் இதுல உயர்நீதிமன்ற வெங்கடேஷ்ட கேட்டு ஆமா நீ அந்த இடத்துல நிக்கிறோம் உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஒரு அரசியல் சரியான அரசியல் நிலைப்பாட்டை தெரிவிக்கிறதோட அது முடிஞ்சு போகுதா இல்ல உண்மையான அக்கறையோட அரசு செயல்படுமா அப்படிங்கிற கேள்வியை ரவிக்குமார் முன்வைக்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை கண்டிப்பாக இதில் வந்து தேசிய அளவில் இதுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ்னாலேயும் இது ஒரு ஒரு மாநிலத்தில் மட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை பல மாநிலங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்குதுங்கிற ஒரு ஒரு எண்ணத்தினால தான் இந்த மாதிரியான தே ஒரு சட்டத்துக்கான ஒரு தேவை ஒன்று ஏற்படுகிறது இது வந்து அதை வந்து எவ்வளோ தூரம் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதை இனிமேல் தான் நம்ம அதை பார்க்கணும் ஒன்று ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி என்னென்னா நீங்கள் ஏற்கனவே நீதிபதி ராமசுப்ரமணியம் இங்கே சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு ஒரு பத்து அம்சங்கள் கொண்ட அதுக்கு ஒரு என்னென்ன செய்யணும் இந்த ஆணவ கொலைகளில் வந்து தடுப்பதற்கான வழிமுறைகள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்தார் அதை வந்து நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கூட அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான எந்த முயற்சியும் நம்ம எடுத்தோமா அப்படின்றது எனக்கு இன்னும் அதை பற்றி அதை பற்றி ஏன்னா நீதிபதிகள் தெரிவிக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் செய்திகளில் இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களை நாம் எடுத்துக்கொண்டு நாம் நடைமுறைப்படுத்தினாலே வந்து பல அதுவும் குறிப்பாக இந்த ஆணவ கொலைகள் விஷயத்தில் நீங்கள் ராமசுப்ரமணியம் தெரிவித்த நடவடிக்கைகள்லாம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியவே இல்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் தேசிய அளவில் ஒரு சட்டத்தை கொண்டு வருதோ இல்லை வந்து அதற்கான ஒரு கட்டுப்பாடை கொண்டு வருது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் இது இது அடிப்படை பிரச்சனை என்னென்னா இந்த இது ஆணவ கொலைகளை புரிந்து கொள்வதிலேருந்தே இது வந்து இருக்கக்கூடிய சிக்கல் இருக்குது இந்த புரிதல்ல சிக்கல் இருக்குன்னு சொல்கிறீங்க ஆனால் தேசிய அளவில் சட்டம் அப்படிங்கிறது ஒருவேளை மாநில உரிமையின் குறுக்கீடு அப்படின்னு சொல்லி சிலர் வந்து சொல்றதுக்கு முன் வரலாம் ஆனால் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல வந்து நம்ம இருக்கு ஒரு தேசிய அளவிலான சட்டமாக ஏற்றப்படுறது தான் ஒரு முறையானதாக இருக்கும் அது மத்திய அரசு செய்யணும் இல்லை திரு ராம் ஜட்மெண்ட்டை பற்றி திரு வெங்கடேஷ் சொன்னாங்க அதுல அதுதான் நான் சொல்ல வந்தேன் இல்லை ராம் அவர்கள் ஜட்மெண்ட் வரதுக்கு முன்னாக ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்டு குறிப்பாக சொல்லணும் இது பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தில் வழக்க நீதிபதியாக இருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த திரு கண்ணன் அவர்கள் அவர் வழங்கின ரெண்டு முக்கியமான தீர்ப்புகள் ஆணவ கொலை தொடர்பான தீர்ப்புகள் அதை ரெஃபரன்ஸு சொல்லி தான் இங்கே ராம் நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கேட்டோம் இப்போ வந்து நிர்மலா ராணி வழக்குறீங்க நிர்மலா ராணி தான் அதை ரெஃபரன்ஸு திரு கண்ணன் அவர்களுடைய ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து நீங்கள் இது மாதிரி ஒரு ஆர்டர் போடுங்கன்னு கேட்டு அதன் அடிப்படையில் வந்து வழங்கப்பட்டது தான் திரு ராம் அந்த பரிந்துரைகள் அதை ரொம்ப ஸ்பெ டைம் ஸ்பெசிஃபிக்காகவே சொல்லியிருந்தார் மா மாநில அரசு இந்த மா ஆறு மாதத்துக்குள்ளே இது நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணினேன் ரெண்டு கிட்ட ஆகப்போகுது யாரும் கேட்பார் இல்லைங்க அதுதான் பிரச்சனை ஏதோ அதனால தான் அவர் வந்து ஒரு பொதுநல வழக்கு இப்போ கோர்ட்டில் இன்னும் ஒரு பேரையும் வேடிக்கை பாருங்கள் இப்போ ஒரு வேடிக்கிட்டு கொடுக்குறாங்கன்னா இந்த அது ஸ்பெசிஃபிக்காக ஆணவக்குலை தொடர்பான ஒரு வழக்கு அதில் வந்து கொடுக்குறாங்க போது இந்த மூணு தீர்ப்பியுமே அவங்க ரெஃபர் பண்ணியிருக்கணும் சென்னை உயர்நீதிமன்றம் ஆனால் அதை செய்யல எப்போ அது கவுன்சில் போய் கேட்டால் தான் அதை செய்கிறது இவங்க சைட் பண்ணால் தான் செய்கிறதுன்னு உயர் நீதிமன்றம் இருக்கக்கூடாது ஏன்னா இந்த பிரச்சனையில் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இன்னும் வந்து விழிப்போடையும் இன்னும் பொறுப்போடு இருக்கணும் அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனா இந்த தீர்ப்பு ஒரு விதத்தில் இருக்கலாம் அதுதானே முதல்ல வந்து நீதிபதிகளே அது மாதிரி இருந்திருக்கிறாங்கல்ல அது மாதிரியான திரு கிருஷ்ணயர் போன்றவர்கள் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் ஒரு புது டெம்னாலஜியே இந்தியாவில் வந்தது ஆனால் இப்போ வந்து அந்த ஜுடிஷியல் ஆக்டிவிசம் எல்லாம் வந்து அப்படியே நீர்த்து போயிடுச்சு இது மாதிரியான விஷயங்களில் நிச்சயமாக நீதிமன்றங்கள் வந்து இன்னும் கடுமையாக வந்து ஒரு காலவரையறைக்குள்ளார வந்து அளித்த தீர்ப்புகளை கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத பற்றி இன்னும் கூடுதல் அக்கறை காட்டணும் இதில் வந்து அந்த மூணு வடிக்கையும் வந்து அவங்க ரெஃபர் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த தீர்ப்பு இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் இந்த அளவுக்கே ஓரளவுக்கு இது வந்து சொல்லப்பட்டிருக்குனாலும் கூட இது மத்திய அரசு இதை இதை செய்ய சொல்லி அரசியல் நிற்பந்தம் கொடுக்கப்படணும் அரசியல் க கட்சிகள் என்ன பார்க்குறாங்கன்னா இது திருப்பியும் வந்து வாக்கு வங்கி அரசியல் தான் அதனால தான் வந்து இவ்வளவு ஆணவு நடந்தாலும் இங்கே இருக்க பெரிய கட்சிகள்னால் மௌனம் காக்குறாங்களே நீங்கள் அவர் வந்து கோர்ட்டு கிழத்தாக தான் அங்கே வந்து அபிடேவிட் போடுறாங்க இல்லைன்னா வெளியில் சொல்கிறது இல்லையா இப்போ கோவுல்ராஜ் படுகொலையை பற்றியா வந்து யாருமே பேச மாட்டேங்கிறாங்களே வசதியாக வந்து சில விஷயங்களுக்கு மட்டும் அதுவும் ஒரு பப்ளிக் அவுட் க்ரைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் அது விவாதிக்கப்பட்டால் சரி நம்மளும் ஒரு அறிக்கை கொடுத்து வைப்போங்கிற லெவலில் தான் வந்து இன்னைக்கு பெரிய கட்சிகள் செயல்படுறாங்க பெரிய கட்சிகள் அப்படி தான் செயல்படுறாங்கங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் மாதிரியான சட்டங்களே இருக்கக்கூடாதுங்கிற கவுண்டர் டிமாண்ட் வந்து அது ரொம்ப காலமாக வந்து முன்வைக்கப்படுது அதுக்கு இங்கே வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சி அதையே தன்னுடைய ஒரு ஒரே அஜெண்டாவாக வச்சுக்கிட்டு கூட வந்து பல ஆண்டுகளாக அது துவக்கத்தில் இருந்து அதை தான் நெஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் அது மாதிரியெல்லாம் வந்து அது கேம்பெயினுக்கு வேணால் பயன்படும் அவங்களுடைய அரசியலுக்கு பயன்படுமே ஒழிய அது மாதிரி ஒரு மத்திய அரசு சட்டத்தை இவங்க வந்து போராட்டம் பண்ணலாம் கொண்டு வந்து இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க்குள்ள அந்த மாதிரி டிமாண்டுக்கு வந்து இடம் இருக்காது தான் நான் சொன்னேன் இந்த புரிதலில் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு நான் சொன்னேன் இப்போ நீங்கள் என்னென்னா இப்போ இந்த வன்கொடுமையோ வடும் வன்கொடுமை தடுப்பு சட்டமோ இல்லை இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆணவ கொலைகளுக்கு எதிரான அம்சங்கள் பற்றி பேசணும் அதுக்கு ஒரு சட்ட சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு பேசும்பொழுது நீங்கள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் திருப்பி திருப்பி என்னென்னா இதை பற்றி இருக்கக்கூடிய நம்முடைய சமூக தமிழ் சமூகத்தில் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களுக்குள்ள அதை சார்ந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து கிடையாது இது ஒரு பெரிய சிக்கல் என்னவா இருக்குன்னா இதை வந்து ஒன்று இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை வாக்கு வங்கியாக பார்க்கிறார்கள் இப்ப நீங்க உதாரணமா இப்ப நான் வந்து நேரடியாக சொல்ல உதாரணமா நீங்க போன ரெண்டு 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 எனக்கு நீங்க சொல்லும்போது வரக்கூடிய சந்தேகம் அவர் சொல்லும்போது அந்த சந்தேகம் வந்து நீங்க சொல்லும்போது மீண்டும் உறுதிப்படுது வாக்கு வங்கியாக அரசியல் கட்சிகள் இவற்றை பார்க்கின்றன அப்படின்னு சொன்னா வாக்குகளுக்காக மட்டும்தானா இல்ல அந்த சமூக அடுக்குகள் இருக்கிறத சாதி ரீதியாக சமூக அடுக்குகள் இருக்கிறத தன்னுடைய இருந்து அரசியல் கட்சி தலைமைகள் வந்து இன்னும் தூக்கி போடலையா இல்ல அது மட்டும் இல்ல தூக்கி போறது மட்டும் இல்லைங்க கிடையாது இது எனக்கு வந்து அந்த சிந்தனை தலையில இல்ல ஆனா வாக்கு வங்கியை டிஸ்டர்ப் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கிறது ஒரு நிலை அந்த நிலையில கட்சிகள் இருக்கு என்னுடைய சிந்தனையிலேயே அது இன்னும் போகலங்க எல்லாரும் சிந்தனையிலே போகலங்கிறது அதனால தானே இதை வாக்கு பயன்படுத்தலாங்கிற ஒரு அணுகுமுறை வருது இங்க மட்டும் இல்ல அமெரிக்க அதிபர் தேர்தல பாக்குறோம் நேற்று வந்து நடந்த ஹிலாரிக்கும் ட்ரம்ப்புக்கும் நடந்த வாதமே அங்க இருக்கிற ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் பத்தின இதுதான் அதுல மையமா இருந்தது அவங்களே வந்து அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து கட்டுப்படுத்தணும் வெறுப்பு குற்றங்கள் ஹேட் கிரைம்ஸ் என்பதை கண்ட்ரோல் பண்ணுங்கிறது தான் நேற்று ஹிலாரி சொன்னாங்க அதனால அவங்களுடைய வாக்குங்கிறது ரொம்ப உயர்ந்தது நேத்து முதல் சுற்றுல ஆனால் இங்க இங்க இருக்கிற மாதிரியே தான் அந்த பிரச்சாரமும் அங்க நடந்தது அதாவது அமெரிக்கா ஆப்பிரிக்கா அமெரிக்கர்களை வந்து வாக்கு வங்கியாக பயன்படுத்துகிறது டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதனால் இந்த முறை எனக்கு வாக்களிங்க அப்படின்னு சொல்லி தான் ட்ரம்ப் ஆரம்பத்தில் ஆமாம் அப்படி பேசுனாரு ஆனால் பொது அளவில் என்னன்னா இந்த ஹேட் கிரைம்ஸ்ன்னு சொல்லப்படுற வெறுப்பு குற்றங்கள் இருக்குது பாருங்க இதை கட்டுப்படுத்தணுங்கிறத வந்து ஐநா சபை உட்பட பல பேர் பல நாடுகளையும் அது இருக்குது ஐநா சபையும் அதை வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கு பல நாடுகள் அதுக்காக நடவடிக்கை எடுக்குது ஆனால் இந்தியா வந்து அந்த வெறுப்பு குற்றங்களால் ரொம்ப பாதிக்கப்பட்ட நாடுகளில் ஒன்று இங்கே வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்காக சட்டமே கிடையாது நம்மகிட்ட இருக்கிற ஐபிசியில் இருக்கிற ஒன் ஃபிஃப்டி த்ரீ டூ ஒன் ஃபிஃப்டி த்ரீ தான் இங்கே இருக்க ஒழியா அதை வச்சு தான் ஹேண்டில் பண்ணுறமே தவிர இங்கே இதுக்குன்னு தனியாக பிரத்யேக சட்டம் ஏற்றணும்னு வந்து ஐநா சொல்லியும் கூட க அதுக்கப்புறம் முப்பது நாற்பது ஆண்டுகள் ஆகியும் இதுவரைக்கும் இந்தியா வந்து அதில் கையெழுத்திட்ட நாடுகளில் ஒன்று ஆனால் இது வரைக்கும் அதுக்கான பிரத்யேக சட்டத்தை ஏற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படல எனவே அந்த வெறுப்பு குற்றங்களை வந்து இந்த சட்டத்தை எல்லாம் எடுங்க சொல்கிறதுங்கிறதே வெறும் அது ஒரு இல்லாஜிக்கலான விஷயம் மட்டும் கிட்டல அது ஒரு வகையான வெறுப்பு பிரச்சாரம் எப்படி பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்களை நீக்குங்கன்னு ஒரு ஆம்பளைங்கள்லாம் சேர்ந்துட்டு பேசினா அது வந்து எப்படி ஒரு ஆணாதிக்க அனுபவத்தினுடைய வெளிப்பாடோ அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் இது வந்து ஒரு வெறுப்பு பிரச்சாரம் பார்த்தோம்னா தான் வெறு சீரியஸ்னஸ் சீரிய அந்த வெறுப்புக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது சாதிய சிந்தனை சாதிய மனோபாவம் தான் அந்த சாதிய சிந்தனை தான் அப்பா வந்து மகளை கொள்வதற்கோ மகனை கொள்வதற்கோ தயாராக்குது அப்பா வந்து அண்ணன் வந்து தங்கையை கொள்வதற்கு இது வந்து நீங்கள் இப்போ நம்ம வந்து பயங்கரவாத குற்றத்தை பயங்கரவாதங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்கு ஐநா வந்து சில இதை வந்து கொடுத்துருக்காங்க டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க நம்முடைய சட்டங்களில் இருக்குது இப்போ என்னைய மாதிரியான அமைப்புகளை கிரியேட் பண்ணும் நம்ம வந்து டெரர் ஆக்டுங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த டெஃபினேஷன் எல்லாமே இந்த கேஷ் வயலன்ஸஸஸுக்கு பொருந்தது இது வந்து சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துது வயலன்ஸ் மூலமாக வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம அடைய முடியுங்கிற ஒரு நோக்கத்தை வந்து வெளிப்படுத்துது எப்படி இல்லை பயங்கரவாதத்துக்கு என்னெல்லாம் டெஃபினேஷன் இருக்கோ அது எல்லாமே சாதிய க வன்முறைகளுக்கு இருக்குது எனவே இதை சாதிய இந்த வன்முறைகளை இது சொல்கிறதுங்கிற அந்த பதத்துக்கு பதிலாக அதை வந்து டெரர் ஆக்ட்டுங்கிற மாதிரியான அந்த பதத்துக்கு டீடிஃபைன் பண்ண வேண்டிய தேவை இருக்குங்கிறது தான் என்னுடைய வாதம் தனி மனிதர்களுக்குள்ளே நடக்கும்போது ஆணவ கொலைகளாக இவற்றை பார்க்க முடியுது இன்று ரெண்டாவது சாதி ரீதியான வன்முறைன்னு ரவிக்குமார் சுட்டி காட்டினேன் பல இந்தியாவின் பல பகுதிகளில் நிலத்தை விற்க மாட்டேங்கிறாங்கங்கிற காரணத்துக்காகவோ அல்லது வேறு சில காரணங்களுக்காகவோ குடும்பத்தோடு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது நடத்த தாக்குதல் நடக்குது கொடுத்த குடும்பத்தின் குடும்பத்தின் மீது ஒரு சேர்ந்து தாக்குதல் நடத்துகிறத மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது இந்திய அரசியலை நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரி தேர்தலை மையமாக வச்சே பார்க்கறது சரியா அல்லது இந்த மாதிரி சமூக நிலைமைகளை வைத்து இந்திய அரசியலை மதிப்பீடு செய்ய வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பாக இந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது வருது இல்லை நேரடி உதாரணம் பய தேர்தல்கள் கடந்த ரெண்டு சட்டமன்ற தேர்தல்களும் எடுத்துட்டிங்கன்னா கூட நீங்க விடுதலை சிறுத்தைகள் மாதிரியான தலிச்ச கட்சிகளை இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள் யாருமே கூட சேர்த்துக்கவே இல்லை நீங்க அடிப்படையில் நோக்கங்கள் நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் ஒன்னு ஆமா விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகளை பெரிய கட்சிகள் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கல ஸ்டேட்மெண்ட் ரெண்டு அவர் சொன்னது தேசிய குற்ற ஆவண காப்பகங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக கொலைகள் நடந்திருக்கிறது அப்படி இது நடந்திருக்கின்றன அப்படிங்கறத சொல்லு சொல்லுது இப்ப இந்த ரெண்டுக்கு இடையில உண்டான தொடர்பு என்னன்னு இப்ப நான் என்ன சொல்றேன் இது வந்து நீங்க பெரிய கட்சிகள் வந்து சாதிய சிந்தனையை இன்னும் விட்டு விட்டொழிக்கவில்லை விட்டொழிக்கவில்லைங்கிறது மட்டுமல்ல அது சாதிய சிந்தனைக்கு எதிராக பேசிக்கிட்டு அதை வளர்க்கிற வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள் இன்னைக்கு நமக்கு வந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வேதனையோடு சொல்ல வேண்டிய விஷயம் அப்போது அடிப்படையில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது முழுசும் முழுசும் வாக்கு வங்கி அரசியல் மட்டும்தான் அப்படின்றது மிக தெளிவாக போ அதாவது தங்களுக்கு வாக்கு எங்கேயும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பெரிய கட்சிகள் அத்தனை பேருக்கும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தெரிகிறது மாநில அளவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தெரிகின்றன அப்போது இது வந்து ஒரு சிறிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு தலித் வாக்குகள் தங்களுக்கு எந்த வகையிலும் பெரிய அளவில் ஒரு தங்களுடைய வெற்றி வாய்ப்புகளை ஈட்டி தந்துவிடப் போவதில்லை அப்படின்னு வரும்பொழுது அவர்களை புறக்கணிப்பது நிராகரிப்பது அவர்களுடைய உரிமைகளை பேசுவது இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துவிடுவார்கள் அப்போ அப்போ இந்த மாதிரி ஆணவ கொலைகள் அப்படிங்கிற விஷயம் வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா தலைவர்களிடம் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ரொம்ப லேட்டா தான் வருது அவர்கள் பேசக்கூடிய செய்திகளும் அந்த அளவுக்கு ஆழமானதாக இவர்கள் பேசக்கூடிய ஒரு அவர்கள் பேசுவது கிடையாது இந்த மாதிரியான ஒரு கேள்வி அவங்க அவங்க ரவிக்குமா இருக்கிறதே தெளிவாக வருத்தத்தோட வேதனையோட சொல்றேன் அவர்களிடத்துல இருக்கக்கூடிய சிந்தனை போகல மாறல அப்படின்றத அந்த அந்த சிந்தனை மாறவில்லை அப்படிங்கிறத வலியுறுத்திட்டு அதுக்கப்புறம் பேசுறது ஒரு 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 வகையானது இன்னொன்று வந்து சிந்தனை மாறுவது மாறியிருக்கா மாறலையாங்கிறத பற்றிலாம் என் பேசக்கூடாது வாக்கு வங்கியாக மட்டுமே பார்க்கிறார்கள் தேர்தல் வெற்றிக்காக பார்க்கிறார்கள்னு சொல்வதன் மூலமாக தேர்தல் வெற்றிக்காக பார்க்கறது வந்து ஏற்றுக்கொள்ள படக்கூடிய ஒரு நடைமுறை மாதிரியான ஒரு தோற்றுத்துக்குள்ள வந்துருது இல்லை ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல ஆனால் அப்படித்தான் இங்கு எதார்த்தம் இருக்கிறது நீங்கள் ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்பது நாம் முடிவு செய்வதில்லை என பெரிய கட்சிகள் தான் முடிவு செய்கின்றன அவர்களது தேர்தல் வாக்கு அரசியலாகத்தான் பார்க்கிறார்கள் ஆனால் நீங்க அதுக்கு அப்பாற்பட்டு இந்த வந்து இப்படிப்பட்ட ஒரு சட்டம் வருவது என்பதும் அதற்கான முயற்சிகள் நடப்பது என்பதும் வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் நீங்க இது வந்து எத சமூகத்தில் இருக்கக்கூடிய எதார்த்தம் என்பது நீங்கள் இன்னும் வந்து ஒரு ஒரு தலித் சாதிய அமைப்புகளை இருக்கக்கூடியோ அவர்களுடைய உரிமைகளை பேசுவது என்பதோ நிராகரிக்கப்பட்டது புறக்கணிக்கப்பட்டது அத்தனையுமே உண்மை அதே போல இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் பெரிய கட்சிகளும் கூட தங்களை வந்து இவர்களை எங்க வகையிலும் அரவணைத்துக் கொள்வதில்லை என்ற சூழ்நிலையும் இன்று இருக்கிறது ஆனால் யதார்த்தம் என்பது இன்னொரு பக்கம் இந்த இந்த ஆணவ கொலைகளின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகிறது அப்ப இந்த ஆணவ கொலைகளுடைய கட்டு ஒரு கட்டுப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அதற்கு சட்டம் தேவையாக இருக்கிறது என்ற ஒரு நினைப்பு அதாவது நீங்க இதை மனச மனசாத இவங்க இதை செய்யறாங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது ஆனா அதே சமயத்தில் நீங்க சட்டம் தான் நீங்க ஏதேனும் குறைஞ்சபட்சம் ஒரு பாதுகாப்பு நம்ம வந்து இந்த சிறுபான்மையின அமைப்புகளுக்கு நம்ம நம்ம வந்து அந்த மக்களுக்கு தர முடியும் என்ற ஒரு தேவை ஒன்று இருக்கிறது சட்டத்தோட சேர்த்து ஒரு விழிப்புணர்வையும் உருவாக்கக்கூடிய சமூக இயக்கங்கள் வேணும் அப்படின்னு பார்க்கலாம் பல சட்டங்கள் வந்து வெறும் சட்டங்களாக சட்ட புத்தகங்களில் மட்டும்தான் இருக்கு நடைமுறையில் வரல செயல்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகளிடத்தில் அது உள்ள ஏறவே இல்லை அப்படிங்கிறத நடை பல இடங்கள்ல பார்க்க முடியுது நான் இதில் நிகழ்ச்சியில் இறுதி பகுதிக்கு வர வரோம் இன்னொரு இல்லை இதில் ஒரு விஷயத்த நான் ரிலேட் பண்ணி சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பேசும்போது கயர்லாஞ்சி பற்றி குறிப்பிட்டீங்க கயர்லாஞ்சிக்கும் ஊனாவுக்கும் கயலாஞ்சி வந்து மகாராஷ்டிராவில நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் தாக்குதல் இது ரெண்டுக்கும் இடையில இருக்க கயலாஞ்சி தாக்குதல்னா ரொம்ப ரொம்ப படு பயங்கரமானது ஏன்னா ஒரு அத்தனை நூற்று கணக்கானவர்கள் கூடியிருக்கிற இடத்துல வந்து ரெண்டு பெண்களை வந்து பாலியல் வல்லுறவு செய்யப்பட்டு அவர்கள் துண்டு துண்டா வெட்டப்பட்டு அவருடைய மகனை விட்ட அவங்கள வந்து வல்லுறவு செய்யப்பட்டு அவரும் வந்து பட்டி படுகொலை செய்யப்பட்டு அதை வந்து வண்டியில் இழுத்துட்டு வந்து பொது இடத்துல அந்த பாடி சப்போர்ட்டு அவ்வளோ பண்ணாங்க அன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா கிடையாது அன்னைக்கு வந்து எல்லாத்தையும் ஸ்மார்ட் ஃபோன் வசதி கிடையாது அதனால் அதனுடைய வீடியோ க வந்து வரலாம் ஆனால் அதனுடைய புகைப்படங்கள் வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுது சர்வதேச அளவில் ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்துறது ஆனால் அவ்வளவு அதிர்ச்சியை ஏற்படுத்திய ஒரு வழக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய உணாவுக்கு வந்த ஒரு ரியாக்ஷன் கிடையாது அது காரணம் வெறும் ஊடகம் மட்டும் இல்லை ஏன்னா கயர்லாஞ்சிங்கிற இது வந்து எந்த பிரேம் ஒர்க்கு உள்ளார பார்க்கப்பட்டதுன்னா அது சாதியங்கிறதுக்குள்ளார பார்க்கப்பட்டது தலித் மேலான அதே தாக்குதல் ஆனால் உணாவில் வந்து நடந்தது குஜராத்துங்கிறதுனால அது வந்து மதவாத எதிர்ப்பு என்கிற சட்டகத்துக்குள்ளார வைத்து இங்கே பார்க்கப்படுது இந்தியாவில் ஒரு பார்த்தீங்கன்னா மதவாத எதிர்ப்புங்கிறது வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டாக கட்டாரிக்கு வசதியாக பேசக்கூடிய ஒரு முற்போக்கு அரசியலாக மாறியிருக்கு மதவாத எதிர்ப்பு அரசியலுக்குள்ளாரியும் கூட சாதியவாதிகள் வந்து தங்களை வந்து ஒழித்து கொள்ள முடியுங்கிறதுக்கு வந்து இன்றைக்கி பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் இதே பேசுகிறவர்கள் ஏன் வந்து கயலாஞ்சியை பற்றி இவ்வளவு வந்து கடுமையாக பேசலை கயலாஞ்சிக்கு என்ன செய்தார்கள் அப்படிங்கிற கேள்வியை நம்ம வந்து எழுப்ப வேண்டியிருக்கு எனவே அந்த ஒரு இதை நம்ம பார்க்கணும் இன்னொன்று மதவாத எதிர்ப்புங்கிறத முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களை மையப்படுத்தி முஸ்லீம்ஸ்களை மையப்படுத்தி மட்டுமே செகுலரிசங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா இது வந்து இது இது மாதிரியான சாதியவாதிகள் அதுக்குள்ளார பின்னால் ஒழிஞ்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனவே அது மாதிரி இல்லாமல் இது வந்து இங்கே இருக்கிற இந்து மதத்துக்குள்ளார இருக்கிற இந்த சாதிய படிநிலைகள்ங்கிற விஷயத்தை வந்து மையப்படுத்தி தலித்துகளை மையப்படுத்தி நீங்கள் வந்து செக்குலரிசங்கிறத வந்து ரீடிஃபைன் பண்ணால் தான் நீ திருப்பி அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணால் வழியே இந்த பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து சரியான கோணத்தை அணுக முடியாது என்பது என்னுடைய கருத்து கேரளாஞ்சியை பற்றி விரிவாக அவர் சொன்னார் என்ன நடந்ததுன்னு பத்து வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு ஏழு காலகட்டத்தில் நடந்தது துல்லியமாக நினைவில்லை டேட் நினைவில்லை ஆனால் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுன்னு ஞாபகம் இருக்குது நினைவு பத்து வருடங்களில் இப்போ திரும்பவும் அந்த இடத்துக்கு போனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்காக அஞ்சு அன்று கொடுமையை நிகழ்த்திய சமூகம் வேடிக்கை பார்த்த சமூகம் மத்தியில் அப்படி ஒரு கொடுமை இங்கு நடந்தது அப்படிங்கிற உணர்வு இருக்குமா இல்லை எந்த மாதிரியான உணர்வு இருக்கும் இந்த பத்து வருடங்களில் வந்து சமூகம் முன்னோக்கி நகர்ந்துருக்குதா தன்னுடைய தவறுகளை தானே திருத்திக் கொள்கிற மாதிரி நகர்ந்திருக்குதா இல்லை வேறு மாதிரி பின் பின் சொஸ்டிகேஷன் வந்திருக்கும் சார் சொபிஸ்டிகேஷன் எல்லா இடத்துக்குமே வந்துருச்சு இப்போ நீங்கள் நம்முடைய கீழ்வெண்மையை எடுத்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் சொபிஸ்டிகேஷன் எல்லா இடத்துக்கும் வந்திருக்கும் ஆனால் அடிப்படை மனதில் ரீதியான ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா மன ரீதியான ஒரு முதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா இருக்கிறதா இல்லை பார்வைகள் மாறி இருக்கின்றனவா அல்ல சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிந்தனைகள் மாறி இருக்கின்றன அப்படின்னு ரெண்டா பிரிச்சு பார்க்கணும் சோசியலாக நீங்கள் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கும் அவங்களுடைய பார்வை அவங்களுடைய ஒரு ஒரு சொஃஸ்டிகேஷன் அவங்க லைஃபுக்குள்ளே கொண்டு வந்திருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடிய பல்வேறு முக்கியமான செய்திகள் என்ன சொஸ்டிகேட்டடாக இருக்கக்கூடிய வெளிப்பாடு வெளி தோற்றத்துக்கு பகட்டாகவும் ஒரு பெரிய கல்வி கல்விமானாகவும் பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைந்தவர்களாகவும் தோன்றக்கூடியவர்களுக்கு இன்னும் உள்ளே ஆழமாக அந்த சாதிய பிடிப்புகள் பண எண்ணங்கள் இருக்கத்தான் செய்கின்றன அப்போ இந்த இரண்டுமே மிக ஒன்று ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அது போயிட்டு இருக்கு அப்போ உண்மையிலேயே நாம் உண்மையிலேயே ஒர்க் பண்ண வேண்டிய இடம் என்னென்னா மன ரீதியான மாற்றங்களுக்கு என்ன காரியங்கள் நம்ம பண்ணணும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்படி நம்ம போக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கவனமாக இருக்கணுமே தவிர இந்த சொஃபிஸ்டிகேஷனை நம்பி நாம் இதை வந்து இது வந்து மனம் மாறியிருப்பார்கள் என்று நண்பது என்பது அவர் சொல்றதுல நிகழ்ச்சி முடிவு செய்யணும் நிறைவு நிறைவு செய்யணும் கடைசியான கேள்வி நம்ம அவ கயர்லாஞ்சி டி சுண்டூர் பல இடங்களில் நடந்த வன் வன்கொடுமைகள் நடந்த விஷயங்கள் அங்கே அந்த ஊரில் இப்போ எப்படி இருக்குது நிலைமைன்னு பேப்பரில் வரக்கூடிய செய்திகள்லேருந்து பா பார்க்குறோம் நீங்கள் இங்கே வந்து கீழவெண்மணியோ ஊஞ்சனையோ விழுப்புரமோ மேல வளவோ கொடிய இப்போ வந்து சமூக நிலைமைகளில் மாற்றம் இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறீங்க இல்லை அதாவது நீங்கள் அது மாதிரியே குற்றம் இழைத்தவர்கள் மத்தியில் அது ஒரு ஒரு குற்ற உணர்வை வந்து ஒரு கில்ட்டை வந்து ஏற்படுத்துறதுங்கிறது பொது மனசாட்சியுடைய ஒரு பணி ஏற்பாடு ஆனால் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா அப்படியான கொலையாளிகள் வந்து பாராட்டப்படுறது விதந்தோதப்படுறது அப்படிங்கிற போது அந்த கில்ட்டுக்கு பதில் அது வந்து ஒரு ப்ரைடை வந்து ஒரு பெருமிதத்தை கொடுக்குற ஒரு சூழல் வந்து ஏற்படுது அதுல தான் இந்த ஹேட் கேம்பெயின்னு சொல்ல பாருங்கள் இந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கு முக்கிய பங்கு இருக்குது இது மாதிரியான படுகொலையை செய்கிறவர்கள் அதை வந்து ஒரு சாதனையாகவும் ஒரு பெருமிதமாகவும் சொல்லி கொள்ளுகிற அவர்கள் கொண்டாடப்படுகிற ஒரு ஆபத்தான சூழல் வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து வெண்மணியாக இருந்தாலும் சரி மேலவளவாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கிறவங்களுக்கும் கூட அந்த குற்ற உணர்வு மாறி மனநிலை மாறி அவர்களும் அந்த பெருமிதத்தை எடுக்கிற ஒரு சூழல் வந்து உருவாகிட்டு இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அது தடுத்து நிறுத்தப்படுவதற்கு இந்த ஆணவ கொலைகளுக்கான சட்டம் இருக்கு பாருங்க அதிலேயே வகை செய்யப்படும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சாவது நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்